रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं चक्रीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च महदाह्वय भट्टनादश्रीभक्तिदारकुलशेखरयोगिवाः भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषठकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं। திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் அருவினியவன்பொருணலென்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே துளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணும் இனத்தாரை அல்லாதிரஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வான் திகழும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேலான்ற தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிறையும் மெய்யாமுயர் நிறையும் தக்க நெறியும் தடையாகித் தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் சேத்திராடத்தீந்து தத்தேரிதா ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசக்ளுப்த சடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேசகிருதாஜ்ஞயா சுதிசிரஸ் சூர்யுக்த சாரக்ரமாத் व्याकुर्वन्निगमान्तलक्ष्मणमुनिर्दत्तां मतिं निर्मलां श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। पितामहस्यापि पितामहस्य सुतं वरेण्यं षट्कोपसूक्तेः सहस्रशत्सङ्ख्यकभाष्यकारं षठारिनामानमहं प्रपद्ये. எம்பெருமானை பார்த்து எம்பெருமானே ஒரு நாள் காண வாராயே என்பதாக ஆழ்வார் பிரார்த்திக்கிறார் என்று பார்க்கிறோம். நான் காணும்படி வரவேணும் என்று சொன்னால் ஆச்சரியமான ஒரு திருமேனியுடன் வரவேணும் அப்படின்னு தான் அர்த்தம். எம்பெருமான் எல்லா இடத்துலையும் எப்பவுமே இருக்கிறான் அப்படின்னா கூட எம்பெருமானை நாம் அடைகிறோம் அப்படின்னா ஒரு தேச விசேஷத்திலே பரமபதத்திலே போய் அடைகிறோம் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி எம்பெருமான் சேவை சாதிக்கிறான் அப்படின்னா ஒரு திருமேனியோடு கூட சேவை சாதிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அது இல்லாமல் பல ரூபத்துல எம்பெருமானை பார்க்கலாம், அது விஷயம் வேற. அந்த ஜெகதாகாரனானபடி என்னையே நீயானபடியே வந்து சூழ்ந்தான்னு ஆழ்வார் பத்தி கடைசியில சொல்ற. சுத்தி இருக்கிற எல்லா பதார்த்தமும் எம்பெருமானா இருந்தா கூட நீயானபடி வரணும் அப்படின்னா உன்னுடைய திருமேனியோடு கூட நீ வரணும் அப்படின்னு அர்த்தம். அதனாலே ஆச்சரியமான ஒரு சௌந்தரியமயமான சௌந்தரிய நிதியான ஒரு திருமேனியோடு கூட வரணும் அப்படிங்கிற அர்த்தத்திலே ஆழ்வார் பிரார்த்திக்கும் பொழுது அந்த திருமேனிக்கு உதாரணங்களே இல்லாமல் ஆழ்வார் சாதிக்கிறார். சாயல் சாமத் திருமேனி தன் பாசடையா தாமரநீர் வாசத்தடம் போல் வருவானே அப்படின்னு முதல் பாசுரத்திலே சொன்னார். மாயக்கூத்தா வாமனா திருவாய்மொழியிலே முதல் பாசுரத்திலே சொல்லும் போது தாமரனில் வாசத்தடம் போல் வருவானே அப்படின்னு சாதித்தார். இரண்டாவது பாசுரத்திலே கருணாயிரு உதிக்கும் கருமாமாணிக்க நாள் நல் மலை போல் நீ வரவேணும் என்பதாக சாதிக்கிறார். மூன்றாவது பாசுரத்திலே ஒரு தூணீர் முகில் போல் தோற்றாயே என்று சாதிக்கிறார், தோன்றாயே. அதாவது மிக ஆச்சரியமான மூணு உதாரணங்கள். கடல்வண்ணன் அப்படின்னு சொல்லுகிற மாதிரியாக எம்பெருமான் ஒரு திருக்குளம் போல இருக்கக்கூடியவன், மேகம் போல இருக்கக்கூடியவன், கருமாவணிக்க மலை போல இருக்கக்கூடியவன். வேதமே சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கு, அதை அடிப்படையா வச்சுதான் சாதிக்கிறார். இப்போ அந்த மாதிரி ஒன்று தோன்ற வேண்டும் அப்படின்னு பிரார்த்தித்தார். 3 பாசுரங்களிலே நாம் பிரார்த்தித்தோம். இப்பொழுது 4வது பாசுரம் பார்க்கணும். இனிமேல் தனியா ஒரு உபமானம் சொல்லல, ஆனா இதையே சில விசேஷங்கள்லாம் கூட்டி சேர்த்து சொல்ற. 4வது பாசுரம். தூணீர் முகில் போல் தோன்றும் நின் சுடற்கொள் வடிவும் கனிவாயும் தேநீர் கமல கண்களும் வந்து என் சிந்தை நிறைந்தவா மாநீர் வெள்ளி மலை தன்மேல் வன்கார் நீலமுகில் போல தூநீர் கடலுள் துயில்வானே எந்தாய் சொல்ல மாட்டேனே. திருப்பார்க்கடலிலே சயன திருக்கோலத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருமேனியை சேவிக்க ஆசைப்பட்டு இந்த பாசுரத்திலே சொல்றாருன்னு வைத்துக் கொள்ளலாம். தூநீர் கடலுள் துயில்வானே அப்படின்னு என்ன பிரார்த்திக்கிறார் அப்படின்னா, எம்பெருமானே உன்னுடைய திருமேனி அழகானது தூய நீருடைய மேகம் போல இருக்கக்கூடியது, பிரகாசிக்கக்கூடியது. அந்த திருமேனியிலே கனிவாயும் தேநீர் கமல கண்களும், தாமரைப்பூ போன்ற கண்களும் வந்து என் சிந்தை நிறைந்திருக்கின்றன. என் கண்ணுக்கு தோன்றாமல் இருந்தாலுமே என் மனதுக்குள் அவை நிறைந்திருக்கின்றன. திருப்பாற்கடலுள் பள்ளி கொள்ளும் எம்பெருமானே, ஒரு பெரிய ஜலத்திலே வெள்ளி மலையிலே நீல மேகம் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படியாக திருப்பாற்கடலுள் துயில்வானே என் சுவாமியே, நீ இப்படி எனக்கு அருள் செய்யும்படியும் அருள் செய்யாதபடியும் நான் என் வாயாலே எப்படி சொல்ல முடியும்? நான் சொல்ல மாட்டேன், சொல்ல முடியாத நிலையிலே இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இந்த பாசுரத்திலே எம்பெருமானுடைய திருமேனியை சொல்லும் போது மாநீர் வெள்ளி மலை தன்மேல் வன்கார் நீல முகில் போல் தூநீர் கடலுள் துயில்வானே அப்படின்னு திருப்பார்கடல் ஷீராத்திநாதனை சாதிக்கிறார். அதுல உபமானம் எப்படின்னு கேட்டா, மாநீர் அப்படின்னா பெரிய ஜலம், அது மேலே வெள்ளி மலை அப்படின்னு அந்த மலை மேலே ஒரு நீல முகில் நீல மேகம் இருந்தா எப்படி இருக்குமோ பார்த்துக்கணும். சமுத்திரம், சமுத்திரத்துல மலை, அந்த மலை மேல மேகம் அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? அதே போல எம்பெருமான் சேவை சாதிக்கிறானா. எப்படின்னு கேட்டான்னா, சமுத்திரம் தான் திருப்பார்கடல், அது இருக்கக்கூடிய வெள்ளி மலை அப்படிதான் ஆதிசேஷன். ஆதிசேஷன் வெள்ளையா இருக்கிறபடினால வெள்ளி மலை போல முன்னநூல் வெள்ளி பெருமலை குட்டன் அப்படிங்கிற பலராமனை பத்தி சொல்லும்போது அவர் தான் ஆதிசேஷன். வெள்ளி பெரிய மலை போல இருக்காராம், அதுபோல மேகம், அது மேலே மேகவண்ணனாக எம்பெருமான் இருக்கான். ஓ தூநீர் வெள்ளி மலை தன்மேல் வன்கார் நீலமுகில் போல, தூநீர் தூய்மையான ஜலமுடைய வெள்ளி மலை தன்மேல் வன்கார் நீலமுகில் போல, ரொம்ப அதாவது நீலமுகில்னாலே இந்த கருத்த மேகம் அப்படின்னு அர்த்தம். கார் காலத்து கருத்த மேகமாக ரஜதகிரி திருஷ்டாந்த சாமர்த்தியத்தால் உன்னத விஷால சவல தவள சீதள சேஷசைனத்தின் மேல் கண் வளர்ந்தருளுகின்ற அப்படின்னு சாதிக்கிறாருங்க. வெள்ளிமலைன்னு ஆதிசேஷன் சொல்லணுமா, ஏன்னா அவரும் வெள்ளையா இருக்கார் இவரும் வெள்ளையா இருக்கார். அது மட்டும் இல்லாமல் ஆதிசேஷன் விசாலமா இருக்கார் மலை போல, அது மாதிரி குளிர்ச்சியா இருக்கார். அது எல்லாத்தையும் எடுத்துக்கணும். ஆதிசேஷனுக்கு வெள்ளி மலைக்கும் இருக்கக்கூடிய பொருத்தமாக இதையெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மாநீர் வெள்ளி மலை தன்மேல் வன்கார் நீல முகில் போல தூநீர் கடல் உள் துயில்வானே. ஆக மேகவண்ணன் எம்பெருமான் மேகத்தை உபமானமாக சொன்னதையே இன்னும் விசேஷமாக சொல்லுகிறார். இங்க பெரும் மேகம் இல்லாமல் ஒரு கடலுள்ளே மலை மேல இருக்கக்கூடிய மேகம் எப்படி இருக்கும், அப்படி எம்பெருமானுடைய திருமேனி. எந்தாய் சொல்ல மாட்டேனே, ஏன் சொல்ல மாட்டேன்னு சொல்றாருதான், தூநீர் முகில் போல் தோன்றும் நின் சிடற்கொள் வடிவும் கனிவாயும் தேநீர் கமலக் கண்களும் வந்து என் சிந்தை நிறைந்தவா. தூநீர் முகில் போல் தோன்றும் நின் சுடர்கொள் வடிவும்னா ஏற்கனவே பார்த்தோம். நல்ல தூய்மையான நீர், ஜலம், ஸ்வச்சமான ஜலமுடைய மேகம், அந்த மேகம் போலே தோன்றும் உன்னுடைய ஆச்சரியமான சுடர்கொள் வடிவும், பிரகாசிக்கக்கூடிய திருமேனியும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து கனிவாயும், அடுத்து தேநீர் கமலக்கண்களும், தேன் அப்படின்னா தேன் போல இருக்கக்கூடிய மதுரமான அர்த்தம், நீர்னா ஜலத்தோடு இருக்கக்கூடிய, கமலக்கண்களும் அதாவது தாமரை பூல பார்த்தானா தாமரை பூல ரெண்டும் இருக்கும், தேனும் இருக்கும் நீரும் இருக்கும், தாமரை பூவுக்குள்ள தேன் இருக்கும், அப்புறம் ஜலம் இருக்கும், ஜலம் இருந்தால் தான் அது இருக்கும், அதனால தேநீர் கமலம். அது போல எம்பெருமானுடைய திருக்கண்களும் அப்படி இருக்கான், அது போக்கியமா இருக்கிறபடினால தேன் இருக்கு, அதே சமயம் அது குளிர்ச்சியாவும் இருக்கு. அதனால்தான் பிள்ளான் சாதிக்கும் போது சொல்றார், விமல சலில பரிபூர்ணமாய் இருப்பதொரு பயோதம் போலே இருந்த உன்னுடைய உஜ்ஜலமான திருவடிவும் கனிவாயும் மகரந்த நிர்பரமாய் கம்பீராம்ப சமுர்பூதமாய் சுமிருஷ்டனாளமாய் கவிகர விகசிதமான புண்டரீகதளம் போலே இருந்த திருக்கண்களும் அப்படின்னு திருக்கண்களை சொல்லும் போது இந்த வேதார்த்த சங்கிரகத்திலே எம்பெருமானார் சாதித்த விஷயத்தை அப்படியே சாதிக்கிறார். கம்பீராம்ப சமுர்பூத சுமிருஷ்டனால ரவிகர விகசித புண்டரீகதள அமலாயதேக்ஷனா என்பதாக சாதித்தார். அதுதான் இங்க தெரிகிறதா, ஆழ்வார் பாசுரம் தான் அதுக்கு மூலமா இருக்கும் போல இருக்கு. ஏன்னா எம்பெருமானுடைய திருக்கண்களை சொல்லும் போது எவ்வளவு தேன் நீர் கமல கண்களும் அப்படின்லாம் சொல்றாரு, ஜலத்துல இருக்கிறதா இருக்கணும், தேனோடு இருக்கக்கூடியதாக இருக்கணும், அப்படிப்பட்ட தாமரை பூ போலே கண்களுடையவன் அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ. அதனால அதை வைத்து நல்ல மலர்ந்த தாமரை பூன்ற கண்களை உடையவன் அர்த்தங்கள்லாம் கிடைக்கிறது. கம்பீராம்ப சமுத்பூதமாய் சுமிருஷ்டனாளமாய் ரவிகர விகசிதமான புண்டரீகதளம் போலே இருந்த திருக்கண்களும் நயனகோச்சரமின்றியே வந்து என் சிந்தை நிறைந்து விசனகரமாகிறபடி சொல்ல நிலமல்ல என்கிறார். அதெல்லாம் வந்து என் சிந்தை நிறைந்தவா, என் சிந்தை நிறைந்த பிரகாரத்தை சொல்ல மாட்டேன் அடியேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது என்னுடைய கண்களுக்கு தோன்றாமல் என் மனசிலே எம்பெருமான் புகுந்து இப்படி சேவை சாதிக்கிறானே, இந்த பிரகாரத்தை நான் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்னா, சொல்லுவதற்கு விஷயம் இல்லாதபடி ஆச்சரியமான அழகாக இருக்கு. அது மட்டும் இல்ல, என்னுடைய விசனம் விசனமாகிறபடி சொல்ல நிலமல்லது என்கிறார் அப்படின்னு. அதனால என்னுடைய துக்கத்திலே இது ஒன்றும் சொல்லுவதற்கு விஷயம் இல்லை, அந்த நிலையிலே என் துக்கம் இருக்கிறது அப்படின்னு. இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருமேனியை சேவித்தால் மறுபடியும் இன்னும் துக்கம்தான் அதிகமாகும். அதனாலே சொல்ல மாட்டேன் அடியேன் என்பதாகவே சாதித்தார். அடுத்த பாசுரம், சொல்ல மாட்டேன் அடியேன் உன் துளங்கு சோதி திருப்பாதம் எல்லையில் சீர் இள ஞாயிறு இரண்டு போல் என்னுள்ளவா அல்லலென்னும் இருள் சேர்தற்கு உபாயம் என்னே ஆழிசூழ் மல்லை ஞானமுழுதுண்டா ஆனேர் கொண்டல் வண்ணனே. இந்த பாசுரத்திலே எம்பெருமானுடைய திருமேனியை சொல்லும் போது எல்லையீர் சீர் இள ஞாயிறு இரண்டு போல் என் உள்ளவா அப்படின்னு அழகாக சாதிக்கிறார். ரொம்ப எல்லையில் சீர், எல்லையில்லாத குணங்கள் எல்லாம் பொருந்திய சூரியர்கள், இரண்டு சூரியன் போலே என் உள்ளவா அப்படின்னு. இளநாயிறு இரண்டு போலே என்னுள்ளே விளங்குகிறபடி அப்படின்னு, நிறத்திசைய சௌந்தரிய நிதியாயிருப்பது இளநாயிறு இரண்டு போலே என்னுள்ளே விளங்குகிறபடி மறக்கவும் முடிகிறதில்லை என்கிறார். அப்படிப்பட்ட உன்னை நான் எப்படி மறப்பேன் என்பதாக அர்த்தம். சொல்ல மாட்டேன் அடியேன் உன் துளங்கு சோதி சிறுபாதம் எல்லையில் சீர் இள ஞாயிறு இரண்டு போல் என்னுள்ளவன். பெருமாண்டிய சௌந்தரியத்தை நான் எப்படி சொல்லுவேன், என் வாயாலே சொல்ல மாட்டேன். என்னால் நிறுத்தி செய்ய தீப்தி யுக்தமான திருவடிகள், நிறுத்தி செய்ய தேஜோமயமாய் நிறத்திசைய சௌந்தரிய நிதியாய் இருப்பது அப்படின்னு சொல்றார். ஆச்சரியமான திருவடிகள், பிரகாசிக்கக்கூடிய திருவடிகள், இப்படிப்பட்ட திருவடிகளோட கூட நிறத்திசைய தேஜோமயமாய் நேரத்திலே சௌந்தரிய நிதியாய் இருப்பது அச்செர்மான திருமேனி தேஜோமயமாக சௌந்தரியமயமாக பிரகாசிக்கிறதுன்னு அர்த்தம். இப்ப இளநாயிறு இரண்டு போலே என்னுள்ளே விளங்குகிறபடி மறக்கவும் முடிகிறதில்லை என்கிறார். அதனால்தான் சொல்ல மாட்டேன் அடியேன், சொல்ல முடியவில்லை, சொல்ல மாட்டேன் அடியேன் உன் துளங்கு சோதி திருப்பாதம் பிரகாசிக்கிற தேஜஸை உடைய திருப்பயில் சீர் இள ஞாயிறு இரண்டு போல் என்னுள்ளவா எல்லையில்லாத அழகை படைத்த இரண்டு சூரியர்கள் இருக்கிறது போலே என் மனசுக்குள்ளே வந்து நின்ற எம்பெருமானே, அல்லல் என்னும் இருள் சேருதற்கு உபாயம் என்னே ஆழிசோழ் மல்லை ஞால முழுதுண்டா மானேர் கொண்டல் வண்ணனே. ஆழிசூர் மல்லை ஞானம் எல்லாம் சமுத்திரம் எல்லாம் சூழ்ந்திருக்கச்ச ஒரு பெரிய பூமி இது. இந்த பூமியை முழுதும் உட்கொண்ட பூமி வியாபித்து இருக்கக்கூடிய மானேர் கொண்டல் வண்ணனே, அதாவது என்ன அர்த்தம் கேட்டா இந்த பாசத்திலையும் கொண்டல் வண்ணனே தான் சொல்ற, மேகவண்ணனேங்கிறதான் விஷயம். ஆனா மேகவர்ணன்னா நம்மளாம் என்ன பண்ணுவோம் கேட்டா சாதாரணமா மேகங்கள்லாம் நம்ம என்ன பார்த்துருக்கோமோ அதே போல எம்பெருமானுடைய திருமேனி இருக்கும் அப்படின்னு அந்த அளவுதான் நமக்கு புரியும். நம்ம கார் மேகம் கருத்த மேகங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம், அதே போல எம்பெருமானுடைய திருமேனி இருக்கும்னு. ஆனால் வெறும் கருத்த மேகம் அப்படின்னு சொன்னா போறாது, என்ன என்ன கேட்டான்னா மல்லை ஆழிசூழ் மல்லை ஞால முழுதுண்ட மானீர் கொண்டல் வண்ணனே. ஆழி காலத்துல பிரளய காலத்துல இந்த உலகம் மொத்தத்தையும் முழுதுமாக உண்டான உலகம் மொத்தத்தையும் வியாபித்து இருக்கக்கூடிய ஜலம், அந்த ஜலத்தினுடைய கொண்டல் வண்ணனே, அதிலிருந்து வந்த மேகம். பொதுவாக மேகம் சமுத்திரத்திலிருந்து வருது இல்லையோ, இது சாதாரண சமுத்திரம் இல்லை, பிரளய காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகா சமுத்திரம், அந்த மகா சமுத்திரத்திலிருந்து வந்த ஞாயிறு. அதாவது என்ன கேட்டான்னா பிரளய காலத்துல இருக்கக்கூடிய மகா சமுத்திரத்துக்கு காரணமா ஒரு மேகம் இருக்கும் இல்லையோ, எங்க பார்த்தாலும் ஜலம் 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 அப்படின்னா அந்த அளவு மழை பெய்யும். அப்ப அதற்கு காரணமான மேகம் அப்படின்னு இருக்கும். அதைத்தான் சொல்றார் ஆழிசூர் எல்லை ஞாலம் முழுதுண்ட மானீர் கொண்டல் வண்ணனே அப்படின்னு. மல்லை ஞானம்னா நல்ல பெரிய பூமி முழுதையும் உண்டா வியாபிச்சு இருக்கக்கூடிய மானீர் பிரளயகால சமுத்திரம், அந்த சமுத்திரத்துக்கு காரணமான கொண்டல் மேகம் எப்படி இருக்குமோ இந்த சாதாரணமான கருத்த மேகத்தை பார்த்தாலே நம்ம ஒரு முடிவு பண்ணுவோம் இன்னைக்கு நல்ல மழை கொட்டி தீர்க்க போறது அப்படின்னு. அப்படின்னா அந்த பிரளய காலத்துல மேகம்ங்கிறது எப்படி இருந்திருக்கும், அதே போல கொண்டல் வண்ணனாக மேகவண்ணனாக எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு. புல்லான்சி சுத்தி பிரளய கால சகல சலிலாதி பூர்ணமான மேகத்தின் மேல் போலே இருந்த திருமேன நிறத்தை உடையவனே, உன்னுடைய நிறுத்திசய தீப்தியுக்தமான திருவடிகள் நிறுதிசய தேஜோமயமாய் நிறதிய சௌந்தரிய நிதியாய் இருப்பது இளநாயிறு இரண்டு போலே என்னுள்ளே விளங்குகிறபடி மறக்கவும் முடிகின்றிலே. முன்னாடி சொல்ல மாட்டேன் அடியேன்னார், இப்போ மறக்கவும் என்னால் மறக்க முடியாதபடி எம்பெருமானுடைய திருமேனி இப்படியாக இருக்கின்றன அப்படின்னு. கொண்டல் வண்ணா குடக்கூத்தா வினையேன் கண்ணா கண்ணா என் அண்டவானா என்று உன்னை ஆள கூப்பிட்டடைத்தக்கால் விண்டன் மேல்தான் மண் மேல்தான் விரிநீர் கடல் தான் மற்றுத்தான் தொண்டனேன் உன் கடல் காண ஒரு நாள் வந்து தோன்றாயே. போன பாசுரத்திலே ஒரு விஷயம், அல்லல் என்னும் இருள் சேர்தற்கு உபாயம் என்னே ஆழிசூழ் மல்லை ஞானம் முழுதுண்ட மானீர் கொண்டல் வண்ணனே அப்படின்னு. அதாவது அல்லல் என்னும் இருள் சேர்த்தற்கு உபாயம் என்னே, இருள்னா அஜ்ஞானம், அஜ்ஞானம்னா இந்த இடத்துல மறதியை சொல்றார். இந்த மறதி எனக்கு வருவதற்கு என்ன உபாயம், ஏதாவது ஒரு உபாயத்தினாலே எனக்கு மறதி வந்துருத்தனா அப்ப எம்பெருமானை மறந்து நிம்மதியா இருந்துருவேன். ஆனா அந்த மறதியும் வரலையே அப்படிங்கிற. அதுல அல்லல்லாம் அனர்த்தம்னு அர்த்தம், இருள்னா அஜ்ஞானம்னு அர்த்தம், அனர்த்தத்தை தரக்கூடிய அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானம் இப்ப ஆழ்வார் எனக்கு வேணுங்கிற. லோகத்துல பொதுவாக அஜ்ஞானம் அப்படின்னா அனர்த்தத்தை கொடுக்கும், அஜ்ஞானம்னா இந்த இடத்துல மறதியை சொல்ற விஸ்மரணம். மறதிங்கிறது எல்லாருக்கும் கஷ்டம்தான், அது அல்லலை தான் செய்யும், அது துக்கத்தை தான் செய்யும். அதனால அப்படி இருக்கும்படியா அதான் சொல்றார். நாட்டார் அனர்த்தரூபமாக சொல்லும் அஜ்ஞானமே இத்திசையிலே எனக்கு உத்தேசியம். மறதி அஜ்ஞானம் அப்படிங்கறது கஷ்டம் தானே எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட அஜ்ஞானம் எனக்கு வரணும், அப்படிப்பட்ட மறதிங்கிறது எனக்கு வரணும். உணர்த்த நிரசனைக்க சுபாவமான உன் சரண யுகலமானது என் ஹிருதயத்தில் விளங்குகையாலே அஜ்ஞான அந்தகாரம் வருகைக்கு உபாயம் காண்கின்றேன். சரி, அஜ்ஞானம் வரணும்னா அஜ்ஞானம் வர ரொம்ப சுலபம் தானே, அது வந்துடலாமே அப்படின்னா அது வர முடியாதபடி எம்பெருமானுடைய சரண யுகலமானது என் என் மனசிலே இருக்கு அப்படிங்கிற மறக்க முடியாதபடி எம்பெருமானுடைய திருவடியானது என் மனசிலே இருந்துருக்கு. அல்லல் என்னும் இருள் சேர்தற்கு உபாயம் என்னே, அதனால அந்த அஜ்ஞானம் வருவதற்கு என்னதான் உபாயம் தெரியல. அஜ்ஞானம் வராம இருந்தால் அப்படியே நேர எம்பெருமானியே நினைத்து மறக்கவே முடியாமல் நான் இருக்கின்றனே அப்படிங்கிறது தான். மறக்கவும் முடிகிறதில்லை, என்னுள்ளே விளங்குகிறபடி மறக்கவும் முடிகிறதில்லை எம்பெருமானே. மறந்தால் ஒரு விதத்துல நிம்மதியா இருக்கலாம், மறக்கவும் முடியாமல் அதே சமயம் உன்னுடைய சேவையும் கிடைக்காமல் நான் கஷ்டப்படுகிறேனே அப்படிங்கிற தாற்பயம் அங்க இருக்கு. அல்லல் என்னும் இருள் அப்படின்னா கஷ்டத்தை தரக்கூடிய அஜ்ஞானம் அர்த்தம். அந்த இருள் சேர்வதற்கு உபாயம் என்ன உபாயமோ தெரியலையே என்பதாக ஆழ்வார் அருளி செய்கிறார். அடுத்த பாசனம் தான். கொண்டல் வண்ணா கூட கூத்தா வினையேன் கண்ணா கண்ணா என் அண்டவானா என்று உன்னை ஆள கூப்பிட்டழைத்த கால் விந்தன் மேல்தான் மண் மேல்தான் விரிநீர் கடல் தான் மற்றத்தான் கொண்டலேன் உன் கடல் காண ஒரு நாள் வந்து தோன்றாயே. அழகான பாசுரத்திலே விந்தன் மேல்தான் மண்மேல்தான் விரிநீர் கடல் தான் எம்பெருமானே எங்கேருந்தாவது நீ வந்து தோன்றலாமே. ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கிறாய், அங்கிருந்து நீ வந்து தோன்றலாம். இல்ல மண் அப்படின்னா இந்த பூமியிலே அவதாரத்திலே எடுத்திருக்கிறாய், எத்தனையோ அவதாரத்திலே இருக்கிறாய், அங்கிருந்து வந்து தோன்றலாம். இல்ல விரிநீர் கடல் தான் அப்படின்னா கடலிலே நீ இருக்கிறாய் திருப்பார்க்கடலிலே, அங்கிருந்து வந்து தோன்றலாம். மற்றத்தான் அப்படின்னா இதெல்லாம் இல்லாமல் புதுசாக பல இடங்களில் நீயே கண்டுபிடிச்சு இருக்கிறாய். கிரண்யகசிபு வீட்டு தூணுக்குள்ள கூட இருக்கிறாய், அதே மாதிரி எனக்கும் எங்காத்து தூணிலிருந்து நீ வரலாம். ஆக தொண்டனேன் உன் கடலுக்கான ஒரு நாள் வந்து தோன்றாயே, ஒரு நாள் வந்து தோன்ற வேண்டுமே. எங்கிருந்து வரணும், எப்படி வரணும் அப்படின்னா நீ எங்கிருந்து வேணா வரலாமே. விந்தன் மேல்தான் மண்மேல்தான் அப்படின்னு விந்தன் மேல்தான் மண்மேல்தான் விரிநீர் கடல் தான் மற்றத்தான் எத்தனை இடத்துல நீ இருக்க, எங்கேருந்தாவது ஒரு இடத்துல எப்படியாவது நீ வந்து தோன்ற முடியுமே, அதனால நீ வந்து தோன்ற வேண்டும் அப்படின்னா. கொண்டல் வண்ணா குடக்கூத்தா வினையேன் கண்ணா கண்ணா என் அண்டவானா என்று உன்னை ஆள கூப்பிட்டு அழைத்தக்கால், உன்னை நான் இப்படியாக ஆள என்னை ஆளும்படியாக நீ வரவேணும் வரவேண்டும் என்னை ஆட்கொள்ள வேணும் என்பதாக நான் கூப்பிட்டு அழைத்தால் நீ எங்கே இருந்தாவது வந்து தோன்றாயே என்பதாக இந்த பாசுரத்துக்கு தாற்பயம். கொண்டல் வண்ணா குடக்கூத்தா வினையேன் கண்ணா கண்ணான்னு கூப்பிடுற பெருமாளை, கொண்டல் வண்ணான மேகவண்ணன் நமக்கே பார்த்தோம் முன்னாடி சொன்ன மாதிரி, குடக்கூத்தா அப்படின்னா மாயக்கூத்தான்னு முதல்ல ஆரம்பத்திலே சொன்ன மாதிரியாக குடங்கள் எடுத்து ஏற விட்டு கூத்தாட வல்ல எங் கோவேன்னு சொல்லும்படியாக குடங்களை தலையில வைத்துக்கொண்டு கூத்தாடக்கூடியவன் எம்பெருமான் கண்ணன், அவனை கூப்பிடுற. வினையேன் கண்ணா கண்ணா, இங்க ரெண்டு கண்ணா இருக்கு. வினையேன் கண்ணா அப்படின்னா மகா பாபிஷ்டன், பாபம் பண்ண எனக்கு கண் போல இருப்பவனே அப்படின்னு அர்த்தம் வினையேன் கண்ணாங்கிறது. கண் எப்படி எனக்கு முக்கியமோ அந்த மாதிரி எனக்கு முக்கியமாக இருப்பவனே அப்படின்னு இருக்கும். கண் போலே எனக்கு அழகுமாய் ஆபரணமாய் சகல காரிய சாதுனுக்குமாய் இருப்பவனே அப்படின்னு அர்த்தம் சாதிச்சிருக்கார். கண்ணு நமக்கு மூணு விதமா இருக்கான், நமக்கு கண்ணு ரொம்ப பிரதானம். சர்வேந்திரியானா நயனம் பிரதானம் அப்படின்னு சொல்லுவோம். முதலாவது கண்ணு வந்து அழகா இருக்கு, ஏன்னா முகத்துல கண்ணு தான் அழகு, கண்ணை வச்சுதான் எல்லா அழகுமே சொல்ற வழக்கம். அதனால கண்ணு அழகா இருக்கு, கண்ணு ஆபரணமா இருக்கு, அதே கண்ணு சகல காரிய சாதகமா இருக்கு. ஏன்னா கண்ணாலே பார்த்துதானே எல்லா காரியத்தையும் சாதிச்சுக்கிறோம். அந்த மாதிரியாக வினையேன் கண்ணா எனக்கு கண் போல இருக்கக்கூடிய நீதான் எனக்கு அழகாகவும் எனக்கு ஆவரணமாகவும் எனக்கு சகல காரியத்தை சாதித்து கொடுப்பவனாகவும் நீ இருக்கிறபடினாலே வினையேன் கண்ணா அப்படின்னா நான் பாவிட்டான் எனக்கு கண் போன்றவனே அப்படின்னு அர்த்தம். அப்புறம் கண்ணா அப்படின்னா கிருஷ்ணாவதார எம்பெருமானே, என் அண்டவானா என்று உன்னை ஆள கூப்பிட்டடைத்தக்கால் வந்து தோன்ற வேண்டாமா அப்படின்னு அர்த்தம். கொண்டல் வண்ணா குடக்கூத்தா வினையேன் கண்ணா கண்ணா என் அண்டவானா, அண்டவானானா அண்டங்களையெல்லாம் நிர்வாகம் செய்யக்கூடியவன், உபய விபூதி நாயகன் அப்படின்னு சுருக்கமா அர்த்தம் வச்சிருக்க. அதுல என் அண்டவானான்னு வேற சொல்ற, என்னுடைய அண்டாதிபதியே அண்டங்களின் நிர்வாகக்கனே என் அண்டவானான் ஏன் சொல்றார் அப்படின்னா, அந்த பிரம்மாண்டங்களோடு கூடிய எம்பெருமான் தான் நமக்கு உபேயம் பிராப்தியம். அதாவது சீவிகுண்டத்துல போய் எம்பெருமானை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லாமல் அந்த எம்பெருமான் எப்படி பிரம்மாண்டங்களை எல்லாம் நடத்துகிறான் அப்படிங்கிற லீலைகளை எல்லாம் கூட நம்ம பார்த்து ரசிக்கணும். அதனாலே நான் ரசிப்பதற்காகவே இப்படி சகல ஜெகத்தையும் சிருஷ்டித்தவன் அப்படின்னு ஆழ்வார் அனுசந்தானம் பண்றாராம். என் அண்டவானா என்று உன்னை ஆள கூப்பிட்டழைத்தக்கால், அப்படியாக உன்னை நான் கூப்பிட்டு கூப்பிட்டு அழைத்து கொண்டிருக்கிறேன். ஆள என்னை அடிமை கொள்ள, என்னை அடிமை கொள்ள வேணும் தானே கூப்பிடுறேன், வேற பிரயோஜனத்துக்காக கூப்பிடுறேன். கூப்பிட்டு அழைத்தக்கால் அப்படின்னு ரெண்டு போடுறார். அதாவது என்ன கேட்டா ரொம்ப சப்தம் போட்டு கூப்பிடுறாராம். என் ஆர்த்தநாதம் கேட்டால் உனக்கு விளம்பமே நினைக்க முடியாது, என்னுடைய கஷ்டத்தை கேட்டால் நீ உடனே வரணும், விளம்பம் பண்ண முடியாது, அந்த மாதிரி நான் கூப்பிட்டு உன்னை அழைத்தக்கால் அப்ப நீ வந்து தோன்றாயே. கொண்டல் இப்போ பிள்ளான் சீசுக்தி மேகசியாமரனே அசேஷ மனோநயனஹாரி திவ்ய தேஷ்டிதங்களை உடையவனே பாக்யஹீனனான என்னுடைய கண்ணா கண்ணா என்று என்னை அடிமை கொண்டருளுகைக்காக கூப்பிட்டழைத்தக்கால் அப்படிங்கிறார். கொண்டல் வண்ணா குடக்கூத்தாங்கத்துக்கு வெறும் குடக்கூத்தன் மாத்திரம் அர்த்தம் இல்லாமல் சகல திவ்ய தேஷ்டிதங்களையும் உடையவன் அப்படின்னு அர்த்தம் சொல்லியிருக்க. அதை நாம முதல் பாசத்திலேயே பார்த்தோம். வினையேன் கண்ணா கண்ணா என்பதற்கு தனியாக பிரித்து அர்த்தம் சொன்னார். அதற்காக உன்னை நான் கூப்பிட்டு அழைத்தக்கால் நீ வந்து தோன்றாயே. எப்படின்னு கேட்டா, இந்தன் மேல்தான் மண்மேல்தான் வெறுநீர் கடல் தான் மற்றத்தான். இதே அழகா சொல்ற, நான் கூப்பிட்டு அழைத்தக்கால் திருநாட்டில் நின்றாதல், பூமியிலுள்ள திருநகர்களில் நின்றாதல், திருப்பார்கடலில் நின்றாதல், ஒரு தூணில் நின்றாதல் தொண்டனேன் உன் கடல் காண ஒரு நாள் வந்து தோன்றாயே. எங்கேந்தோ வரலாம், எப்படி வேணா வரலாமே. ருக்மிணி பிராட்டியானவர் பெருமான் கண்ணனுக்கு ஓலை எழுதினார்ங்கிறது ரொம்ப பிரசித்தம் இல்லையா. சித்வா குணான் புவனசுந்தர அப்படின்னு ஆரம்பிச்சு ஸ்லோகங்கள்லாம் எழுதி அனுப்பிச்சார். அதுல நீ என்னை வந்து கூப்பிட்டு கொள்ள வேணும் அப்படிங்கிற, என்னை வந்து கூப்பிட்டு கொள்ள வேணும்னா எப்படி கூப்பிட்டு கொள்ள வேணும் அப்படின்னா தத்திர உபாயம், அதுல உபாயத்தையும் நானே சொல்றேன் எப்படி கூப்பிட வேணும் அப்படிங்கிறது, எப்படி நீ வர வேணும், எப்படி என்னை அழைத்து கொள்ள வேணும் அப்படிங்கிற உபாயத்தையும் நானே சொல்றேன் அப்படின்னு பூர்வேத்யுரஸ்தி மகதி குலதேவ யாத்திரான்னு ஆரம்பிக்கிறார். முன்னால் ஒரு பெரிய ஒரு யாத்திரை ஒன்று இருக்கும், அந்த சமயத்துல வந்து என்னை கூப்பிட்டு கொள்ளலாம் அப்படிங்கிறார். காலேன் ரிசிம்மன் அரலோக மனோபிராமம் அப்படின்னு வரும். அதுல அங்க ரிசிம்மன்னு ஒரு பதம் ஒன்று இருக்கு. அதாவது நரசிம்ம பெருமாள் உனக்கு நான் சொல்ல வேண்டாம், நரசிம்ம பெருமாள் எப்படி வரணும்னா அவருக்கு யாராவது சொல்லி கொடுத்தா வந்தா, இல்லை யாராவது பிரார்த்தித்தா வந்தாரா, எப்படி ஆனாலும் ராமாவதாரத்துல கிருஷ்ணாவதாரத்தெல்லாம் பிரார்த்தனை இருக்கு, நீ எப்படி வரணும் எப்படி தோன்றணும், தசரதற்கு புத்தனாக வர வேணும் அப்படிலாம் தேவர்கள் பிரார்த்தித்தார்கள் அப்படின்னு இருக்கு. ஆனால் அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, ரிசிம்மாவதாரத்திலே எப்படி வரணும்லாம் யாருக்குமே தெரியாது. அப்படிக்கிச்சு திடீர்னு தோன்றினா இல்லவா, அதனால உனக்கு நான் இது போய் சொல்ல வேணுமா அப்படின்னு ருக்மிணி பிராட்டி மனசுக்குள்ள அந்த பாவத்தை வச்சிருக்காரு. சிந்த அதுக்கப்புறம் சொல்றார், அந்த மாதிரியாக நீ திருப்பார்கடல்ல இருந்து வருவியா, சீவைகுண்டத்திலேருந்து வருவியா, இல்ல பூமியில ஏதாவது திவ்ய தேசத்திலிருந்து வருவியா, இல்ல நிசிமாவதாரத்திலே தோன்றின மாதிரி எங்காத்து தூண்டிலிருந்து வருவியா, இப்படியோ வந்து எனக்கு ஒரு நாள் காணவா, ஒரு நாள் வந்து தோன்ற வேண்டும் அப்படிங்கிற. திருநாட்டில் நின்றும் பூமியில் உள்ள திருநகரியில் நின்றும் திருப்பார்கடலில் நின்றாதல், ஒரு தூணில் நின்றாதல் தொண்டனேன் உன் கடல் காண ஒரு நாள் வந்து தோன்றாயே. தொண்டனேன் உன் கடல் காண, தொண்டனான நான் உன்னுடைய திருவடியை சேவிக்கும்படியாக ஒரு நாள் வந்து தோன்றாயே, ஒரு நாள் முன்னே வந்து தோன்ற வேண்டும் என்பதாக இங்கே பிரார்த்திக்கிறார். கொண்டல் வண்ணா குடப்பூத்தான் வினையேன் கண்ணா கண்ணா என் அண்டவானா என்றுன்னை ஆடக் கூப்பிட்டடைத்தக்கால் விந்தன் மேல்தான் மண் மேல்தான் விரிநீர் கடல்தான் மற்றுத்தான் கொண்டனேன் உன் கடல் காண ஒரு நாள் வந்து தோன்றாயே என்றார். இப்போ ஸ்லோகம் பார்க்கலாம். இப்போ ஆச்சரியகான்விதத்வாத் சுபமகுடதயா स्वाम्यतोभौ शयित्वात् जीमूतस्यामलत्वात् कृतसुलभतया पद्मसूर्योपमाङ्गात् सारथ्यात् पाण्डुसूनोः अवनिभरहतेः अन्तरात्मत्वयोगात् जीवापेक्षा प्रतीक्षो भवति तदवने श्रीधरश्चेत्यभानी अपेक्षा प्रतीक्षन्यम्बेरुमान् அவனை காண வாராயே என்பதாக அபேட்சித்தால் அனுகிரகம் செய்யக்கூடியவன் என்கிற விடயம் இங்கே தெரிகிறது. அதிலே அப்தவு செய்யத்வாது அப்படின்னு நாம பார்த்தோம். இப்போ திருப்பார்கடலிலே கண்மலர்ந்தருகிற எம்பெருமான் அப்படிங்கிற விடயத்தை பார்த்தோம். அதாவது மாநீர் வெள்ளி மலை தன்மேல் வன்கார் நீல முகில் போல் தூநீர் கடலுள் துயில்வானே அப்படின்னு திருப்பார்கடல்லே சயனித்திருக்கிற எம்பெருமானுடைய ஒரு திவ்ய அழகை பற்றி பல விதமாக பல இடங்களிலே நாம பார்க்கிறோம். ஆழ்வார்கள்லாம் அனுபவித்திருக்கிறாரு. அதாவது என்ன கேட்டா, ஒரு கடல்ல பெருமாள் பெரிய கடல், அந்த கடல்ல பெருமாள் சேவிக்கிறாருன்னா அதுக்கேற்ற மாதிரி திருமேனி இருக்கணும். நம்மளே கோயில பார்க்கிறோம். கோயில பார்த்தோம்னா பெரிய கோயிலா இருந்தா அதுக்கேற்ற மாதிரி பெரிய திருமேனியோட பெருமாள் சேவை சாதிக்கிறார். சின்ன கோயிலா இருந்தா சின்ன திருமேனியோட பெருமாள் சேவை சாதிக்கிறார். அந்தந்த கோயில் அந்தந்த கர்ப்ப கிரகம் அதுக்கேற்ற மாதிரி தானே பெருமாள் சேவை சாதிப்பார். அந்த மாதிரி பார்த்தோம்னா திருப்பார்கடல் இருக்க பெருமாள் இப்படி சேவை சாதிக்கணும். திருப்பார்கடல் மொத்தமாக அவருக்கு கோயில்னு வச்சுக்கோங்க. அங்கே இருக்க பெருமாள் எப்படி சாதிக்கணும்னா, ஒரு கடல் மேலே ஒரு மலை மாதிரி இருப்பாராம் பெருமாள் அப்படின்னு தான் அவன் பார்த்தோம். ஆழ்வார்கள்லாம் அப்படி பல இடத்துல சொல்லியிருக்கா. பாகவதத்துலையும் இந்த விஷயம் இருக்கு. இதில் மலை மேலேன்னு சொன்னால் கூட இப்போ ஆழ்வாருக்கு திருப்தி இல்லை. ஒரு கடல் மேலே ஒரு பெரிய மலை இருக்கு, அந்த மலை மேலே இருக்கிற மேகம் மேலே இருக்காரு. எப்போவுமே கடலுக்கு மேலே இருக்கக்கூடிய மேகம் இருக்கும் இல்லையோ, பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப கணங்கிரேன்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு மலை ஆதிசேஷன மலையாக சொல்லி அது மேலே எம்பெருமானை அழகாக சொன்னார் அப்படின்னு பார்த்தோம் நம்ம. ஆக அப்தவு செய்யத்வாத்து திருப்பார்க்கடலே ஆச்சரிய ரூபத்துடன் சயனித்து கொண்டிருக்கிற எம்பெருமான் ஜீமூத சியாமலத்வாத்து சுலபதையா. அடுத்து ஜீமூத சியாமலத்வாத்து அப்படின்னு மேகம் போலே சியாமலன் கருத்தவன் அர்த்தம். அப்போ ஆழிசூழ் மல்லை ஞானம் முழுதுண்ட மாநீர் கொண்டல் வண்ணனே, லோகம் மொத்தத்தையும் வியாபித்து இருக்கக்கூடிய பெரிய பிரளய சமுத்திரத்திலே அதற்கு காரணமான மேகம் போலே இருக்கக்கூடியவனே அப்படின்னு சொல்றபடினால இந்த மேகசியாமலத்வாத்துன்னு சிரித்த சுலபதையா பக்தர்களுக்கு மிகவும் சுலபமானவன் அப்படிங்கிறது அடுத்த பாசுரத்திலே பார்த்தோம். ஏன்னா விந்தன் மேல்தான் மண்மேல்தான் விரிநீர் கடல் தான் மற்றுத்தான் தொண்டனே உன் கடல் காண ஒரு நாள் வந்து தோன்றாயே அப்படின்னு பிரார்த்திக்கிறார்னா எம்பெருமான் அத்தியந்த சுலபனாக இருக்கிறபடினால்தானே இப்படி பிரார்த்திக்க முடிகிறது அவராலே. அதனால பக்தர்களுக்காக எப்படியாவது எங்கிருந்தாவது வந்து தோன்றுவான் அப்படின்னு ஒரு விஷயத்தை இந்த பாசுரத்திலே ஆழ்வார் சொல்லியிருக்கார். இப்படியாக இங்கே எம்பெருமான் ஆனவன் ஜீவாபேட்சா பிரதீஷோ பவதி என்கிற விஷயத்தை ஆழ்வார் இங்கே சாதித்தார். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.